நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் நாகபூஷணி. பெரும்போக நெல் கொள்வனவிற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 100 கோடி ரூபா. நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு. அமரர் டி எஸ் சேனநாயக்கவின் 72வது நினைவு தினம் இன்று. ஜனாதிபதிக்கும் பசில் ராஜபக்சேவுக்கும் இடையில் சந்திப்பு. எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட உள்ளதாக தேசிய சிவில் அமைப்பு முன்னணி தெரிவிப்பு. 2025ஆம் ஆண்டை அமைதிக்கான சர்வதேச நம்பிக்கை ஆண்டாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அறிவித்துள்ளது. 17வது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடர் இன்று ஆரம்பம். பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு செய்தமைக்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 100 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. அதில் 50 கோடி ரூபாய் விவசாயிகள் அறக்கட்டளை நிதியிலிருந்தும் எஞ்சிய தொகை திரைசேரியிலிருந்தும் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பெரும்போகத்தில் 9000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை எதிர்பார்த்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டதுடன் மாவட்டம் தோறும் சபைக்குச் சொந்தமான 2 களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களில் மாத்திரம் சுமார் 10 மில்லியன் கிலோ நெல் கையிருப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக செலவிடப்பட்ட தொகை 10 கோடி ரூபாயை அண்மித்துள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. தேவையின் அடிப்படையில் மேலும் 241 நெல் களஞ்சிய சாலைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் புத்திக இத்தமால்கொட தெரிவித்தார். நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்வதால் தனியார் துறையினரும் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்கின்றனர். அதனால் இம்முறை விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைத்துள்ளது. வெள்ளை மற்றும் சிவப்பரிசி அரசின் உத்தரவாத விலையில் கிலோ 105 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. அரசாங்கத்தின் நிர்ணய விலையின் கீழ் நாடு வெள்ளை மற்றும் சிவப்பு நெல் 1 கிலோ 105 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. சம்பா நெல் கிலோ 120 ரூபாய்க்கும் கீரி சம்பா நெல் 130 ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்படுவதாக சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். வங்கி வட்டி வீதம் மேலும் குறைக்கப்படும். சில வியாபாரிகள் தேவையற்ற விதத்தில் நுகர்வோரை பாதிப்புக்கு உள்ளாக்குவதாகவும் அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இன்று காலை தேசிய வானொலியில் இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். உள்நாட்டில் முட்டை உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பயனை நுகர்வோருக்கு வழங்குவதே நோக்கமாகும். இலங்கையில் மொத்த மற்றும் சில்லறை விலைகளுக்கிடையில் பாரிய இடைவெளி காணப்படுவதால் இடைத்தரகர்கள் பெரும் லாபம் ஈட்டுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் பொருட்களை வழங்க சத்தோச தயாராக உள்ளது. நாடளாவிய ரீதியில் சத்தோச நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்துள்ளது. எனினும் கிரிதலே மற்றும் மின்னேறிய விவசாயிகள் நெல் அறுவடைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். மழை அதற்கு இடையூறாக உள்ளது. எதிர்வரும் நாட்களில் மழை தொடர்ந்தால் நெற்பயிர் அழிந்துவிடும் என அந்த விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக நிலவி வந்த வறட்சியான காலநிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நேற்று முதல் அந்த மாவட்டங்களில் கடும் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் இந்த போகத்தில் 1,24,000 ஹெக்டேயர் நெச்செய்கைக்கு உர மானியம் கிடைத்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது வரையில் 1,19,000 ஹெக்டேயருக்கு மானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் மாவட்ட விவசாய அபிவிருத்தி உதவி ஆணையாளர் ரோச்சன தசநாயக்க தெரிவித்துள்ளார். உர மானியத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஹெக்டேயருக்கு 15,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மாவட்டத்தில் கடந்த போகத்தில் மட்டும் உர மானியத்திற்காக 186 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சேவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலுள்ள ஜனாதிபதியின் இல்லத்தில் நேற்று இரவு இந்த சந்திப்பு இடம்பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோரை கடந்த 8ஆம் தேதியும் ஜனாதிபதி சந்தித்தார்.
இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு நெல்லும் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. 3 மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி செயற்பாட்டாளர்கள் அதில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மத்திய தபால் நிலையத்தில் தாவர தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவு நிலையம் என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது. விவசாய பொருள்கள் சம்பந்தமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை கட்டுப்படுத்துகின்ற பிரிவாக குறித்த நிலையம் செயற்படவுள்ளது. வடமாகாண விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யும் பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிட்டியுள்ளது. அமரர் டி எஸ் சேனநாயக்காவின் 72வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. நாட்டுக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க அவர் பெரும் பங்காற்றியுள்ளார். சுதந்திர இயக்கத்தின் தேசிய ஒன்றியத்தின் ஊடாக அவர் தனது பொதுப்பணியை ஆரம்பித்தார். தரிசு நிலமாக இருந்த பகுதிகளுக்கு நீர் வழங்குவதற்கு அவர் பெரிதும் பாடுபட்டார். இது வறண்ட பகுதியில் விவசாய உற்பத்தியில் முன்னேற்றத்திற்கு பெரிதும் வழிவகுத்தது. எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் தேசிய சிவில் அமைப்பு முன்னணி போட்டியிடும் என அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பரம்பரை அரசியலை ஒழித்து ஊழல் மோசடிகளற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மக்கள் அதிகாரம் பெற வேண்டும். சுற்றுலாத்துறையானது நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்றுமதி துறையாகும். மேலும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பது இன்றியமையாதது. அதற்கான முறையான வேலைத்திட்டம் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தியை அடிப்படையாகக் கொண்ட கிராமிய பொருளாதார வேலைத்திட்டத்திற்கு பிரதேச செயலாளர் பிரிவு மட்டங்களில் இருந்து தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதே தமது கட்சியின் நோக்கமாகும் என அதன் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தாமிக்க குறிப்பிட்டார். ராணுவ வீரர்களின் நலனுக்காக அரசாங்கம் முடிந்த அனைத்தையும் செய்யும் என பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு டவஹோல் திரையரங்கில் நேற்று ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட நிகழ்வில் பங்கேற்ற அவர் இதனை குறிப்பிட்டார். ராணுவ சேவை ஆணைக்குழு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குறுநகர மட்டக்குழி கல்கிசை மற்றும் கொஸ்வத்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் முக்கிய உதவியாளர்களும் அவர்களுள் அடங்குகின்றனர். போதைப்பொருள், பணம் மற்றும் தொலைபேசிகள் உட்பட பல பொருள்களும் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டன. சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் வருண ஜாயசுந்தரவின் மேற்பார்வையின் கீழ் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையில் முதல் முத்திரை வெளியிடப்பட்டு எதிர்வரும் ஏப்ரல் 1 திகதியுடன் 174 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. அதனை நினைவுகூறும் வகையில் வெகுஜன ஊடக அமைச்சும் முத்திரை பணியகமும் இணைந்து முத்திரை கண்காட்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றன. இந்த முத்திரை கண்காட்சி ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தலைமையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை. சிஐபியின் பண்டிகை பருவம் ஏப்ரல் 10 தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெருமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தற்சமயம் நிலவும் வறட்சியினால் 25% நீர் விநியோக திட்டங்களின் நீர் விநியோகத்தை சுழற்சி அடிப்படையில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. வறட்சியினால் 31 நீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 10 பிரதேசங்களுக்கு பௌசர்களின் மூலம் நீர் விநியோகிக்கப்படுவதாகவும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சிஐபியின் பண்டிகை வரம் ஏப்ரல் 10 தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெருமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். இன்று
2025 ஆண்டை அமைதிக்கான சர்வதேச நம்பிக்கை ஆண்டாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பான பிரேரணைக்கு நேற்று பொதுச்சபையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. உறுப்பு நாடுகளுக்கிடையிலான உறவுகளில் வலுவான அமைதி மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். பேச்சுவார்த்தை மற்றும் கலந்துரையாடல் மூலம் மோதலை தீர்க்க உலக சமூகத்தை கோருவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எதிர்பார்ப்பாகும். அபிவிருத்தி செய்திகள். யட்டினுவர கொட்டலிகொட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. இந்த அலகு மத்திய மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களம், யட்டினுவர பிரதேச கிராமிய அபிவிருத்தி அதிகார சபை, கிராமிய அபிவிருத்தி சங்கங்கள் மற்றும் நன்கொடையாளர்களின் ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே இந்த நிகழ்வில் பங்கேற்றார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதலாம் நாள் ஆட்டம் தற்சமயம் நடைபெற்று வருகிறது. போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட்டுகளை இழந்து 118 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதேவேளை 17வது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடர் இன்று ஆரம்பமாகிறது. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் பங்கேற்கின்றன. இந்த போட்டி சென்னையில் 8:00 ஆரம்பமாகும். நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். புத்தாண்டின் போது நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் லங்கா சதொச 12 அத்தியாவசிய பொருள்களின் விலைகளை குறைத்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற சதொசவின் தலைவர் பசித யாப்பா அபயவர்தன இதனை தெரிவித்தார். பெரிய வெங்காயம் கௌபி, சின்ன வெங்காயம், வெள்ளைச்சீனி, சிவப்பு சீனி, சிவப்பு பச்சை அரிசி, சோயா போன்ற பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான சரியாக செட் ஆகும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போது தங்க பொறுத்து அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-280-400. LOIC ரன்சதி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்படும். காலி மாவட்டத்தில் பயிர் செய்கை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு சிறுபோகத்தின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 200 மேற்பட்ட விவசாயிகளுக்கு நட்டு ஈடு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய சபையின் காலி மாவட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 20,00,000 ரூபாவுக்கும் அதிகமான நட்டு ஈடு வழங்கப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட உதவி விவசாய படிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பொறுத்து அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-280-400. LOIC ரன்சதி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்படும். அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க பொறுத்து அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-280-400. LOIC ரன்சதி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்படும். காலநிலை அறிக்கை. கிழக்கு, ஓவா, வடமத்திய, வடக்கு மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிற்பகல் அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 50 mm அதிகமான மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுவ ஓவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பெரும்போக நெல் கொள்வனவிற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 100 கோடி ரூபாய். நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு. அமரர் டி எஸ் சேனநாயக்காவின் 72வது நினைவு தினம் இன்று. ஜனாதிபதிக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு. எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட உள்ளதாக தேசிய சிவில் அமைப்பு முன்னணி தெரிவிப்பு. 2025ஆம் ஆண்டை அமைதிக்கான சர்வதேச நம்பிக்கை ஆண்டாக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அறிவித்துள்ளது. 17வது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடர் இன்று ஆரம்பம். இத்துடன் எமது செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் மாலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.